மாணவர்களே வணக்கம். தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஷார்ட்டாக டிஓடி இல்லையா, டிஓடி டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படியும் போடலாம், இல்லை டிஓடி போட்டு நீங்கள் டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் சேர்த்துக்கலாம். டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படி இந்த யூடியூப் சேனல் இல்லையா, யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஈஸி இங்கிலீஷ் அதாவது தமிழ் மூலியமாக எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு நிகழ்ச்சி பார்த்தோடைய நிறைய பேர் என்னை கூப்பிட்டு எனக்கு நிறையா நன்றி சொன்னீங்க, வாழ்த்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் நான் பேசாமல் இருந்தேன் ஒர்க்லோடு காரணமாக இல்லையா, இப்போ மீண்டும் என்ன பண்ணுனாக்க கண்டினியூ பேச போகிறேன். இன்றைக்கி டெய்லி ஒரு 5-5 நிமிஷம் இதுதான் அந்த இது, நீங்கள் பேனா எடுக்காமல் பேப்பர் படிக்காமல் எதையுமே எழுதாமல் கற்றுக்கலாம். சரி, இன்னைக்கு பாயிண்ட் ஒன் கம் டு த பாயிண்ட் ஆஃப். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, திரு உயர்திரு திருமதி திருநிறை செல்வி திருநிறை செல்வன் திருமுகு திருவாளர் இல்லை திருவாளர் இன்னும் போட்டுக்கலாம் இல்லை இருந்தும் போட்டுக்கலாம் திருவாளர். இப்படி இது எல்லாத்துக்கும் தமிழில் தான் தெரியும், நம்ம தமிழில் எழுதுகிறோம். இப்போ தான் அந்த காலத்தில் தமிழில் எழுதினாங்க, பத்திரிகையில் இன்விடேஷனில் எழுதுனாங்க. இப்போ என்ன பண்ணோம்னாக்க அது யாரும் எழுதுறில்லை, ஒழுங்கு எழுதுறில்லை இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீன்னு போடுறாங்க. இப்போ ஸ்ரீன்னு யாரும் போடுறது இல்லை, என்ன பண்ணுறாங்க இந்த திருன்னு போட்டால் ஸ்ட்ரைட்டாகவே இது பேர் ரோமன் தமிழ்னு பேர், தமிழ் அப்படியே இங்கிலீஷ் ரோமன் தமிழ் பேர் திரு அப்படியே எழுதுறாங்க. திரு உயர்திரும் போட்டாலும் இதுதான் திருமதி அப்படி என்ன இப்படி எழுதுறாங்க, திருங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் அப்படி எழுதுறாங்க. இது எது எழுதுனாலும் இங்கிலீஷ் நம்ம எழுதுறோம் திரு அப்படின்னு எழுதுறோம். இது சுமார் லெட்டர் இப்படி எழுதுவாங்க, இப்படி போட்டு திரு இப்படி போட்டு அப்புறம் அவங்க பத்திரிக்கையில் பேரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சரிதானா. இதுக்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னா, இங்கிலீஷை பார்த்தா மிஸ்டர் மிஸ், மிஸ் என்னது எம்எஸ் போட்டாங்க, எம்ஐஎஸ்எஸ் கல்யாணம் திருமணம் ஆகாத பொண்ணு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆயிருந்தாலும் சரி ஆகாட்டினாலும் சரி ஒரே வார்த்தை தான் மிஸ்டர். பெண்களை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை, கல்யாணம் ஆகலைன்னா அன்மேரிடு உமன் இல்லையா லேடி, அவங்களுக்கு வந்து மிஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயிருந்தால் மிஸ்ஸஸ் அப்படிம்பாங்க இல்லையா, மிஸ்ஸஸ் அப்படிம்பாங்க. இங்கிலீஷே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் எழுதுறது இல்லை, இதை தான் திருன்னு எழுதுறோம், புரியுங்களா. இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஸ் அது என்ன அப்படின்னா, இதெல்லாம் கிடையாது வேறு. இப்போ ஒரு பொண்ணு வந்து இப்போ ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருப்பீங்க, அந்த சேரன் சார் என்ன பண்ணுவார்னா பத்திரிக்கை கொண்டு போவார், அப்போது அவங்க கூட படித்த ஒரு தோழியை பார்ப்பார், அந்த தோழிக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். அப்போ அந்த தோழிக்கு இதேமாதிரி நம்ம லைஃப்பில் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், நம்ம கூட படித்த பொண்ணை கல்யாணம் ஆகும்போது பார்க்குறோம், அந்த பொண்ணு திடீர்னு சந்திக்கிறோம், அந்த பொண்ணு பேர் தெரியும், அப்போ தான் பார்க்க ஒன்று இங்கே இருக்கியான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கலாம், பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போய் திருவிழா எழுத முடியுமா மிஸ்ன்னு எழுத போவீங்க, ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருந்தா. இப்போ என்னென்னா கல்யாணம் ஆக ஆன கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குல்ல அந்த பெண்களுக்கு போய் மிஸ்ன்னு போட்டால் சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல நம்ம வந்து இன்னும் குமரியாக இருக்கோம் இல்லை வயசு ஆகாமல் தெரியுது போல இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, பரவாயில்ல நமக்கு மிஸ்ன்னு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு போய் நீங்கள் மிஸ்ஸஸ்ன்னு போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா நான் யாரோட கல்யாணம் பண்ணேன், என்னை பார்த்தா பாட்டிமா இருக்க கிளையமா இருக்க லேடி வயதான லேடிமா இருக்க என்ன பண்ணுவாங்கண்ணா, உண்மையிலே வருத்தப்படுவாங்க இல்லையா, உண்மை சொல்கிறாங்கண்ணா பேசக்கூடிய ஸ்லாங் தான் அப்படி இருக்கும். ஸோ அப்போ கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு நீங்கள் மிஸ்ஸஸ்ன்னு போட முடியாது, ஆனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு லேடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஸ்ஸுன்னு போட்டால் வருத்தப்பட மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம பிழையினால் கல்யாணம் ஆகாத ஒரு சின்ன பொண்ணு போய் ஒருவேளை கல்யாணம் ஆகும் போது நம்ம மாற்றி இப்படி போட்டிங்கன்னா தப்பாயிடும். உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் வேணாம், இதெல்லாம் யாருக்கு தப்புறது எதுக்கு தப்பு, ஆண்களை பொறுத்த அப்படி இல்லை, கல்யாணம் ஆனாலும் சரி ஆகட்டும் சரி வெறும் மிஸ்டர் தான். அதேமாதிரி தமிழில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த திருங்கிற வார்த்தை எழுதுகிறோம், அது தப்பு, தமிழே எழுதுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன எழுதணும் நீங்கள் இங்கிலீஷில், இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் என்ன பண்ணணும், திருங்கிறது தப்பு, இங்கிலீஷில் இப்படி எழுதக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இது எல்லாத்துக்கும் என்ன பண்ண இங்கிலீஷ், இதை நீங்கள் இங்கிலீஷில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இங்கிலீஷில் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, இல்லை இஎஸ் க்யூ அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் எழுதணும், எஸ்கொயர்னு பேர், எஸ்கொயர் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேருனாக்க இஎஸ் க்யூயூஐஆர்இ மதிப்புக்குரிய திருமுகு திருவாளர் உயர்திரு திரு இப்படி என்னென்ன சொல்கிறீங்களோ இதாது, அதை நீங்கள் முன்னாடி கூடாது. இதில் முக்கியமான ஒரு நாள் உங்களுக்கு லாங்குவேஜ் ரூல்ஸ் இருக்குது,
லாங்குவேஜுக்கும் ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்னா, இந்த வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் பிராக்கெட் தான், நம்பர் ஒன் ரூல்ஸ்னா பிராக்கெட்டில் தான் எழுதணும். நம்பர் டூ, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்கணும், பாக்கி ரெண்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஓகே, இதுதான். நம்பர் த்ரீ, இதை பேருக்கு பின்னாடி எழுது, முன்னாடி எழுதக்கூடாது. முக்கியமான விஷயம், நீங்கள் மிஸ்டர் திருவிழா நம்ம நீங்கள் பேருக்கு முன்னாடி எழுதுவீங்க, ஆனால் நீங்கள் எஸ்கொயர் எழுதும்போது அது கலெக்டருக்கு எழுதுங்க, கவர்னருக்கு எழுதுங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதுங்க, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, யாருக்கு எழுதுங்க, யாருக்கு லெட்டர் எழுது. நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டு த மேனேஜர், டு த மேனேஜர் பிள்ளை பிராக்கெட்டில் எஸ்கொயர், பேருக்கு அடுத்தது. புரியுது அவங்களுக்கு, மறந்துடாதீங்க, எஸ்கொயர் இதை பயன்படுத்துங்க. ஓகே, இது ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஓகே, இதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். ஓகே.